ஹாய் கைஸ் வெல்கம் டு தமிழ் டிபி டபுள்யூ. இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போனோம்னா பக்கின்ற அனிமே சீரீஸோட ஃபோர்த் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே மூணு சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ஸோ பார்க்கறவங்க பிளேலிஸ்ட்டாகவே இருக்குது, பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு கதை நல்லா புரியும். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, ஸ்டேட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கப்புறம் ஸ்பெக் வந்து நம்ம அணையமால வச்சு புல்லெட்டை வெடிப்பான் இல்லையா, இந்த சத்தத்தால் நம்ம பக்கி அப்புறம் கோசமும் பார்க்குறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் கட் பண்ணி அணாயமம் ஸ்பெக்கையும் தான் காமிக்கிறாங்க. நம்ம அணாயமா அப்படியே நிற்கிறாரு, வெடித்து காது கையிலேருந்துலாம் புகையாக வருது. நம்ம அணாயமா அந்த சைடு ரெண்டு தாடை இருக்குது இல்லையா, ஸோ அந்த கண்ணம், ஸோ அங்கெல்லாம் தோலெலாம் கிழிஞ்சு அவரோட பல்லு எல்லாமே தெரியுது. இப்போ நம்ம ஸ்பெக்கு வந்து சிரிக்கிறான். இப்போ அணாயம் என்ன பண்ணுறாருன்னா, இன்னும் உனக்கு வேணுமா அப்படின்ட்டு திருப்பி நம்ம ஸ்பெக்குக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ திருப்பியும் நம்ம ஸ்பெக்கு அடிக்க வரும்போது நம்ம அணாயமா கையை பிடிச்சி அப்படியே மட்டார்னு இப்போ திருப்பி ஸ்பெக்கு முடிஞ்ச அணாயமா வைக்கிறாரு. நம்ம ஸ்பெக்கு போயிட்டு அப்படியே அந்த கரண்ட் கம்பி தெளிச்சு ஷாக் அடித்து கீழே விடுறான். நம்ம அணாயமாவே மயங்கி கீழே விடுறாரு. இதுக்கப்புறம் அந்த பெரிய போலீஸ் அதிகாரிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கான், என்னடா ஜெய் இந்த ஸ்பெக்கு வந்து ஜெயிலேருந்து அதை எட்டி தப்பிச்சு போயிட்டு இருக்கானே அப்படின்னோடனே. இப்போ இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து சொல்கிறான், சார் இந்த மாதிரி வெளியே ஸ்பெக் இருக்கான் சார் அப்படின்னோடனே. இவங்க எல்லாருமே குடுன்னு போலீஸாரெலாம் வந்து வெளியே பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம அணாயம் வந்து நம்ம ஸ்பெக்கை தூக்கிட்டு வந்து அப்படியே போலீஸ் கிட்ட போடுறான், இந்த மாதிரி இவனை தான் நீங்கள் தேடிட்டு இருந்தீங்க, என்னோட வேலை முடிஞ்சிடுச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம அணாயமா கிளம்பு போகும்போது உடனே அந்த ஐயர் அஃபீஷியல் என்ன சொல்கிறான், சார் நில்லுங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, உங்களை நாங்கள் ராஜ மரியாதையோட தான் அனுப்புவோம் அப்படின்ட்டு அணாயமக்கு மேலே கோட்லாம் போத்தி விட்டு இதுக்கப்புறம் அணாயமா காரில் ஏற்றி விடுறாங்க. இப்போ வந்து அந்த டிரைவர் கார் எடுக்கிறான் போலீஸ் டிரைவர், ஆனால் கார் நவரில். இப்போ வந்து அப்படியே கட் பண்ணி இப்போ வந்து ப்ரெசண்ட்டை காமிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஃப்ளாஷ்பேக் மாதிரி. ஸோ இப்போ வந்து ப்ரெசண்ட்டை காமிக்கிறேன். இப்போ அந்த காரினோட டிரைவர் தான் இன்னொருத்தவங்கிட்டு இந்த மாதிரி என்ன நடந்துச்சு அந்த ராத்திரி, இப்போ அணாயமும் ஸ்பெக் இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த ராத்திரி என்ன நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இப்போ கார் எடுக்கும்போது கார் நவுந்திருக்காரு. பார்த்தா பின்னாடி வந்து நம்ம ஸ்பெக் அந்த காரை தூக்கிட்டே நின்றுருப்பான். அங்கே இருக்க எல்லா போலீஸ் அதிகாரியும் எல்லாருமே போட்டு தள்ளிட்டு அப்படியே அந்த கார் அப்படியே தூக்கி கிடசுறான். இதனால் நான் அந்த காரை கீழே விழுது. இதுக்கப்புறம் நம்ம அணாயமா எழுந்திருச்சு அந்த கார் வழியாக வரும்போது டக்குன்னு அணாயமா பிடிச்சி சம்மடி அடிக்கிறான். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா, அணாயமா அடிக்க வரும்போது கன்று வச்சுருக்காங்க கையில். ஸோ அதை வச்சு அணாயமாவோட ரெண்டு கால் முட்டியுமே அப்படியே சுட்டு தள்ளுறான். இதனால் அணாயமால் நிற்க முடியல, கீழே விழுந்துடுறான். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா, இப்போ அந்த டிரைவர் இந்த டிரைவர் வந்து பிரசன்ட்டில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த டிரைவர் என்ன சொல்கிறான்னா, சார் அன்றைக்கி ராத்திரி வந்து ஒரு கல்லை வந்து அடித்தா எந்த அளவுக்கு சத்தம் கேட்டு அந்த கல் உடையுமோ அதே மாதிரி அணாயமா வந்து கீழே விழுந்து விழுந்துட்டார் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்பெக் என்ன பண்ணான்னா, அணாயமாவோட தலையிலே மிதித்தான். ஸோ அதனால் அப்படியே கடுக்கு முடுக்குன்னு எலும்பு உடையிற சத்தம் அந்த கழுத்துலேருந்து, அணாயமா கழுத்துலேருந்து எலும்பு உடையிற சத்தம் என்கிட்ட கேட்டுச்சு அப்படி சொல்லிட்டு அந்த டிரைவர் சொல்கிறான். இதுக்கப்புறமா அந்த ஸ்பெக் வந்து சும்மா விடலை, அணாயமா வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி வழியில் வந்து கீழே விழுந்து கிடக்கும்போது திருப்பி அணாயமாவை தூக்கி கன் எடுத்து அணாயமா வாயில் வச்சு குட் லக் அப்படின்னா. ஆனால் அங்கே என்ன நடந்திருக்குன்னா, இப்போ ஸ்பெக்கு சுட போகிறான் பார்த்தீங்களா, இப்போ டக்குன்னு அணாயமா வாயில் ஸ்பெக் வந்து அணாயமோட கண்ணில் வாயிலேருந்து கண்ணை வச்சு இந்த மாதிரி சுட போகும்போது டக்குன்னு அணாயமா வந்து அவன் கழுத்தை நவுத்திடுறான். ஸோ இதனால் அணாயமாவோட ரெண்டு தாடையில் அந்த கண்ணத்துலேயும் ஓட்டை இருக்கு இல்லையா ஏற்கனவே. ஸோ அது வழியே அந்த புல்லட் பாஸ் ஆகி போயிடுது. ஸோ இப்போ வந்து அந்த போலீஸ் சொல்கிறான் ப்ரெசண்ட்டில், இப்போ வந்து சார் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது அணாயமா வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பற்றி. ஸோ இது வரைக்குமே நம்ம அணாயம் அடி வாங்கினார் இல்லையா, ஸோ இப்போ நம்ம அணாயமா ஆட்டம் சார்ன்னொன்று இப்போ அப்படியே நடந்ததை காமிக்கிறாங்க. இப்போ அணையம் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே நம்ம ஸ்பெக்கை தள்ளி விட்டு பங்கு பங்கு பங்குன்னு மூஞ்சியிலே அப்படியே குத்துறாரு. நம்ம ஸ்பெக்குக்கு ஒன்றுமே தலைகாலே புரியல, ஏன்னா நம்ம அணாயமோட ஒன்று அடி இடி மாதிரி இருக்கும் ஓகேங்களா, செம்மடி அடிக்கிறாரு நம்ம அணாயமா. இதுக்கப்புறம் என்ன நடந்துருச்சுன்னா, நம்ம ஸ்பெக் என்ன பண்ணுறோன்னா ஃப்ளாஷ் கிரானேடு ஓகேங்களா. ஸோ ஃப்ளாஷ் கிரானேட் எடுத்து மூஞ்சி மேலே போடுறான் நம்ம அணாயமா மூஞ்சி மேலே. ஸோ ஸ்பெக் வந்து அவனோட கண்ணை முடிக்கிறான். ஃப்ளாஷ் கிரானேட் வெடிச்சிட்டு உடனே அப்படியே அந்த இடமே வெளிச்சம் வருது. ஸோ நம்ம வந்து பப்ஜி மற்ற கேம் விளாடும்போது ஃப்ளாஷ் கிரானேட் யூஸ் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட செகண்ட் மேலே இந்த நம்மளுக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிடும். பட் ஒரிஜினலாகவே ஃப்ளாஷ் கிரானேட் வந்து அப்படி இருக்காது ஓகேங்களா. ஸோ ரொம்ப வெளிச்சமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம அணாயமோட கண்ணுக்கு நேராக கரெக்டாக அந்த ஃப்ளாஷ் கிரானேட் வெடித்ததால் நம்ம அணாயமாக்கு ஒரு செகண்டில் கண்ணே தெரியல. ஸோ அதனால் டக்குன்னு ஸ்பெக்கோட புடியில் மாட்டிக்கிறாரு. இப்போ ஸ்பெக்கு பிடிச்சி அப்படியே கழுத்து பிடிச்சி நெருக்கிறான். பட் இப்போ வந்து அந்த ப்ரெசண்ட்டில் அந்த டிரைவர் சொல்கிறான், சார் நம்ம அணாயமோட அந்த விரலோ அவரோட கயிறுகளில் ரொம்ப ஸ்ட்ராங்கானது, அவரால் கட்டு நம்ம முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களே இந்த மாதிரி அணாயமாவால் ஒரு கொத்தான சீட்டு கட்டு அப்படியே விரலாலேயே பிச்சு எடுக்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி அந்த போலீஸ்காரன் சொல்கிறார், சார் அவரால் அந்த சீட்டு கட்டை வந்து கட்டாக அப்படியே விரலாலே பிச்சு எடுக்க முடியும். ஸோ அதுதான் அங்கே நடந்துச்சுன்னொடனே அணாயம் என்ன பண்ணியிருப்பான்னா, கிரிப்பு வந்து அணாயமோட விரலோட கிரிப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகம் ஓகேங்களா. இப்போ ஸ்பெக்கோட கை இருக்குது பார்த்தீங்கன்னா முட்டி, அந்த ஒரு கையோட முட்டி. ஸோ அது அப்படியே ரெண்டு கையுமே பிடிச்சி அப்படியே ஒரு திருப்பு திருப்புறான் பாருங்க, அப்படியே இப்போ அந்த சதெல்லாம் பிஞ்சு அப்படியே வெடிச்சிடுது ரத்தம் பம்பாகி. ஸோ அப்படியே எலும்பு ஸ்பெக்கோட எலும்பு தெரியுது. ஸோ இப்போ வந்து அணாயமோட ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே அணாயமா அந்த பக்கி சீசன் ஒன்றில் ஒரு பாக்ஸர் அது மாதிரி தான் பண்ணியிருப்பான்.
பண்ணுவான். அவரோட கையை வந்து பிடிச்சி அப்படியே ரெண்டு கையுமே வச்சு ஒரு திருப்பு திருப்புவான். ஸோ அதனால் அந்த நரம்புலாம் பிச்சு அப்படியே வெடிச்சு எலும்பே தெரிய ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு கிரிப்பு வந்து அனாயமாக்கு பயங்கரமாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஸ்பெக்குக்கு பண்ணோடனே ஸ்பெக்கோட முட்டி உடஞ்சி அப்படியே எலும்பு தெரிய ஆரம்பிச்சிருது. இதுக்கப்புறம் அவர் விரலோட கிரிப்பை வச்சு நம்ம ஸ்பெக்கோட தொடை எல்லாத்தையுமே கிழிக்கிறாரு. நம்ம அனாயமா ஸ்பெக்கால் வழியை பொறுத்துக்க முடியல. இப்போ உடனே நம்ம அனாயமா வந்து ஸ்பெக்கோட கழுத்தை பிடிச்சி அப்படியே திருகிறாரு கிரிப்பை வச்சு. ஸோ இப்போ அப்படியே உடனே ஸ்பெக்கு அனாயமா காதில் வந்து விரல விட்றான். ஸோ காது வழியாக விரல விட்டால் ஸ்ட்ரைட்டாக மூளைக்கு போயிடும் அந்த விரல. ஸோ பட் அதுக்குள்ளேயே நம்ம அனாயம் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே ஸ்பெக்கோட கழுத்து கிரிப்பால் அப்படியே பிடிச்சி அப்படியே இறுக்கி அதை சதை எல்லாத்தையும் பிச்சு எடுக்கிறாரு. ஸோ அங்கே ஸ்பெக் வந்து கீழே விழுந்துடுறோம். அப்படியே அனாயமாக கத்துறாரு. இதுக்கப்புறம் ஸ்பெக்கை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்த உடனே நம்ம ஸ்பெக்கோட உடம்புலாம் ஒல்லியாகிடுது. ஒரு மாதிரி நம்ம ஸ்பெக்கை வந்து பார்த்துருப்போம், பல்காக இருப்பான். பட் ஆனால் இந்த மாதிரி ஒல்லியாக வயசான தேக மாதிரி இருக்குது நம்ம ஸ்பெக்கோட உடம்பே. ஸோ நம்ம ஸ்பெக் வந்து காலி அவ்வளோதான். நம்ம ஸ்பெக்கு வந்து தோல்வினா என்னென்னு பார்த்துட்டார் இல்லையா. ஸோ நம்ம அனாயமாகிட்ட தோத்துட்டார் நம்ம ஸ்பெக்கு. ஓகேங்களா, இதுவரையுமே தோல்வியை பார்க்காத ஸ்பெக்குன்ற ஒரு மனுஷன் தோல்வியை பார்த்துட்டான். ஸோ இப்போ வந்து அங்கேருந்து டாக்டர்லாம் வந்து பேசுகிறாங்க, சார் எப்படி சார் என்னோட உடம்பு இப்படி ஆச்சுன்னொடனே அவர் வந்து ஒரு கதையை சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு பழங்காலத்தில் நிறைய பைரட்ஸ் இருந்தாங்க. ஸோ ஒரு கப்பலில் வந்து நிறைய புதையல்கள் இருந்துச்சு. ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி அந்த புதையில வந்து அவர் புதையல எல்லாத்தையுமே தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த கப்பலோட கப்பலில் இருந்து அந்த புதையல எல்லாமே தேடுறாங்க. ஒரு ஆளுக்கு வந்து அந்த புதையல் கிடச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி அந்த ஆள் வந்து நல்லா பயங்கரமாக ஃபிட்டாக இருந்த ஆள். ஸோ அந்த புதையல் கிடச்ச உடனே அவரோட உடம்பு வந்து ஒல்லியாகி அப்படியே இறந்து போகிறாரு. ஸோ அவருக்கு வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்யாணமே நடந்துச்சு. ஸோ அவருக்கு வந்து வேறு துறையை ஒரு 50 வயசு தான் இருக்கும்னு நினச்சோம். பட் ஆனால் அவருக்கு உண்மையான ஏஜ் வந்து 88 வயசு. ஸோ அவரோட எய்ம் வந்து என்னென்னா ஒரு புதையலை வந்து அடையணும். ஸோ அந்த எய்ம் அடைஞ்ச உடனே அவர் வந்து உடம்பு ஒல்லியாகி இறந்து போயிட்டார். ஸோ அவரோட அந்த ஆசை வந்து நிறைவடைஞ்சிருச்சு. ஸோ அதே மாதிரி தான் ஸ்பெக்குக்கும். ஓகேங்களா, ஸோ அவன் வந்து அந்த உடம்பு வந்து ஃபிட்டாக அவனுக்கு ஸ்பெக்குக்கு வந்து உண்மையான வயசு வந்து 98. அவனோட அந்த ஆசை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனாலே அவனோட உடம்பு வந்து ரொம்ப ஃபிட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்த உடம்பு அந்த ஆசை நிறைவேறினதுக்கப்புறம் அந்த அந்த உடம்புல வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் ஏறி இருக்காது. ஸோ அந்த ஆசை தான் இப்போ தோல்வின்றதை வந்து பார்த்துட்டா இல்லையா. ஸோ அதனால் ஸ்பெக்கோட உடம்பு வந்து அப்படியே அந்த 98 வயசு அவர் கிழவனுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஆயிடுது. ஸோ இப்போ வந்து ஸ்பெக்குக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இதில் வந்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள். ஓகேங்களா, ஸ்பெக்கோட உடம்பு வந்து இந்த தோல்வியே பார்க்காத உடம்பு. ஓகேங்களா, ஸோ அதனாலே அவன் உடம்பு வந்து ஓரளவுக்கு ரொம்ப ரொம்ப மற்றவங்களை காட்டிலும் வயசான ஆளாக இருந்தாலும் அந்த உடம்பு வந்து ரொம்பவே பம்பாகவும் ரொம்பவே ஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஏன்னா அவனோட எப்படி சொல்கிறது ஒரு தோல்வி பார்க்காதன்ற ஆளால் ஸோ அவனோட அந்த ஆசை எதுவுமே நிறைவேறலை. அந்த தோல்வி பார்க்கணுன்ற அந்த ஆசை வந்து நிறைவேறலை. ஸோ அதனாலே அவன் உடம்பு வந்து ஃபிட்டாகவே இருக்கும். நம்ம எப்படியாச்சும் தோல்வியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையோடய இருந்தால் ஸோ இப்போ வந்து தோல்வியை பார்த்துட்டான் இல்லையா, அணையாமட்டு தோத்துட்டா இல்லையா. ஸோ அதனால் அவன் உடம்பு வந்து நார்மலான நிலைமைக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ அதுதான் இப்போதைக்கு நடந்தது. ஸோ இது வந்து ஒரு சயின்டிஃபிக் ரீசன் சொல்கிறாங்க. பட் இதுவும் ஒரு உண்மையான சயின்டிஃபிக் ரீசன் தான். டாக்டர்னு சொல்கிறாரு இது வந்து உண்மையானு தெரியல, பட் இது ஒரு கதையாக நடந்துருந்துச்சு ஒரு ஆளுக்கு அப்படி சொல்லிட்டு நான் இந்த டாக்டர் சொல்கிறார். வேறு ஒன்றும் இல்லை, டவுட் இருந்தால் குழப்பிக்காதீங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் அப்படி கட் பண்ணி பக்கியோட கிளாஸ் ரூம் காமிக்கிறாங்க. இப்போ வந்து எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம பக்கிக்கு. இப்போ வந்து நம்ம பக்கி வந்து தூங்குற மாதிரி சோம்பலாக இருக்கார். இப்போ வந்து டீச்சர் கேட்குறாரு, என்னப்பா ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கியே அப்படின்னோடனே, சரிப்பா அது மாதிரி பிடி டீச்சர் சொன்னார் அவர் நீ எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டியாமே ஸ்போர்ட்ஸில், தம்பி ஸ்போர்ட்ஸில் நீ எந்த அளவுக்கு தான் நீ எவ்வளோ வேகமாக ஓடினாலும் எவ்வளோ ஹைட்டாக ஜம்ப் பண்ணாலும் உன்னால் ஒரு அளவுக்கு மேலே தான், உன்னால் மோட்டர் சைக்கிளோட ஸ்பீடாக ஓட முடியாது, ஒரு மலை மேலேருந்து குதிக்க முடியாது, நீச்சல் அடிக்க முடியாது, ஒரு மோட்ரு போட்டை விட நீச்சல் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. உடனே பக்கி சொல்கிறான், இல்லையே அது மாதிரிலாம் பண்ணலாமேன்னு உடனே, இது உங்கள் அப்பனால் கூட உன்னை அதை மாதிரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் சொல்கிறாரு. ஆனால் நம்மளுக்கு தெரியும், ஏன்னா பக்கியும் அவங்க அப்பாவும் இதை விட பயங்கரமாக பண்ணுவானுங்க. பக்கிலாம் சீசன் ஒன்றில் பார்த்தீங்கன்னா மலை மேலேருந்து குதிச்சிருப்பான். ஓகேங்களா, இந்த மாதிரி அது பக்கி எப்படின்னா அவங்க அப்பனை பார்த்துக்குவாங்க, அவங்க ஸ்ட்ராங்கஸ்ட் கிரியேச்சரு. இந்த மாதிரி பக்கியை பற்றியும் பக்கியோட அப்பா பற்றி அந்த டீச்சர் தெரியாது போல. அதுவும் இல்லாமல் இது இப்போ இது கூட என்ன பார்த்தம்பி, இந்த கீழே இருக்கிற கிரவுண்ட் ஃபோர்லேருந்து டப்புன்னு இந்த ஜன்னல் வழியாக வச்சு குதிக்க முடியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்கிறாரு. இப்போ டக்குன்னு அதே மாதிரி கீழேருந்து யார் வரானோ டோயல் வரான். டோயல் அப்படியே வந்து அங்கே கீழேருந்து அப்படியே டக்குன்னு நம்ம பக்கியோட கிளாஸ் ரூம் ஜன்னல் வழியாக குதிக்கிறான். நம்ம பக்கியோட கிளாஸ் ரூம் வந்து 2வது ஃப்ளோரில் இருக்குது. ஸோ டப்புன்னு குதிக்கிறோம். இப்போ பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆகுது. இப்போ அப்படியே டீச்சர் வந்து கேட்குறான், என்னடா யார் ராணி அப்படின்னு டப்புன்னு ஒரே அடி தான் நம்ம டீச்சர் காலி. இப்போ அப்படியே டோயல் வந்து நம்ம பக்கிக்கிட்டு வரான். பக்கி வந்து அழுகுறான், ரொம்ப தேங்க்ஸ் டோயல் அப்படின்றான். எதுக்கு சொல்கிறானா, எக்ஸாம் நடந்துட்டுருக்கு நம்ம பக்கிக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு பக்கியோட பெஞ்சை வச்சு அப்படியே காலால் எட்டு வதைக்கிறான் நம்மளோட டோயல் மூஞ்சி மேலேயே. இப்போ டோயல் மூக்குலேருந்து ரத்தம் வருது. டோயல் சொல்கிறான், ஓ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி சண்டை போட்டோடனே முதல் மாதிரி ரத்தம் வருதுடா அப்படின்ட்டு. இப்போ உடனே என் கிளாஸ் ரூம் வந்து
வந்து காம்பஸ் அது இல்லாமல் கத்திலாம் இருக்குது. ஸோ அதை எடுக்கிறான். ஸ்கூலில் இருக்க எந்த பொருளாக இருந்தாலும் ஆயுதம் யூஸ் பண்ண முடியும் தெரியுமா, ஆயுதமாக மாற்ற முடியும் அப்படின்னோடனே நம்ம பக்கி என்ன பண்ணுறோன்னா சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஜன்னல் திறக்கிறான். அப்படியே அங்கே ரெண்டு ஆஃப் வந்து கீழே குதிக்கிறான். பசங்க எல்லாமே வாயை பிறந்துட்டு பார்க்குறாங்க. அப்படியே பக்கி அங்கேருந்து ஓடி தப்பிச்சிடறான். நம்ம டோயல் வந்து என்னடா அப்படின்ட்டுக்கு, ஏன்னா பக்கிக்கு வந்து இப்போ கிளாஸ் ரூமில் சண்டை போடுவார சொல்லிட்டு குடுன்னு தப்பிச்சிடறான். ஸோ டோயல்கிட்டருந்து எப்படியே தப்பிச்சிட்டான். இதுக்கப்புறம் வந்து நடந்து போயிட்டுருக்கான். ஸோ அந்த டைம் வந்து எவனோ புல் வெட்டிக்கிட்டு இருக்கான். என்னங்க குட் மார்னிங் அப்படின்ட்டு நம்ம பக்கி போகும்போது இப்போ டக்குன்னு எவனும் வந்து அப்படியே கயிறு எடுத்து தாக்குறான். பக்கி ஃபுல்லாக சின்ன வந்துடுறான். பார்த்தா புல் வெட்டினது யாருமே இல்லை, நம்ம ஜனாகி தான். ஸோ அவன் தான் இருக்கான். ஸோ இப்போ அவன்ட்டு வந்து ஒரு ஆயுதம் இருக்குது. ஸோ அதை வந்து பயங்கரமாக சுற்றி நம்ம பக்கி கூட சண்டை போகிறான். இப்போ பக்கி சொல்கிறான், என்ன இது ஓன்ட்டு மட்டும் ஆயுதம் இருக்கேன்ட்டு இல்லைன்னொன்னே, சரி அதில் அந்த ஆயுதத்தில் வந்து இன்னொரு அந்த ஒரு முனையை மட்டும் பிச்சு நம்ம பக்கி எடுத்துறான். ஸோ இதை வச்சு சண்டை போடுன்ட்டு இப்போ நம்ம ஜனாகி வந்து அந்த ஆயுதத்தை பயங்கரமாக யூஸ் பண்ணி நம்ம பக்கியோட இன்னொரு ஆயுதம் கொடுத்தா பார்த்தீங்கன்னா நம்ம ஜனாகி அதை வந்து உடச்சிடுறான். இதுக்கப்புறம் நம்ம பக்கியோட ஷர்ட்டை வந்து கிழிக்கிறான். ஸோ பக்கி வந்து அந்த ஷர்ட்டை வந்து தனியாக விட்டு அதுலேருந்து தப்பிச்சிடுறான். ஸோ இப்போ வந்து ஜனாகி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கிக்கு புரிய வருது. இப்போ உடனே ஏ ஜனாகி அப்படின்ட்டு சத்தம் வருது. யாருன்னு திரும்பி பார்த்தா நம்ம சிபுகவா தான். சிபுகவா ஒன்றே தண்ணி ஒரு பாட்டு இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஜனாகி மேலே போகிறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜனாகி வந்து ஒரு சூடான தண்ணி பாட்டு எடுத்து நம்ம சிபுகவா மேலே போட்டிருப்பாள். ஸோ அதே மாதிரி போடுறான். இப்போ ஜனாகிக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ இப்போ வந்து அதை நினச்சி பார்க்குறேன், இப்போ என்ன பண்ண போகிறான், இதை சிபுகவா என்ன பண்ண போகிறான் அப்படின்ட்டு யோசிக்கும் போது இப்போ டக்குனு அவன் மேலே விழுது. நம்ம ஜனாகி மேலே பார்த்தா வெறும் சாதா தண்ணி தான். உடனே நம்ம சிபுகவா சிரிக்கிறாரு, என்ன ஏமாந்துட்டியா அப்படின்ட்டு. கடுப்பான ஜனாகி நம்ம சிபுகவை தாக்க வரும்போது இப்போ அவன் இவங்கள்ட்ட ஒன்று முன்னாடியே சொன்னல, நம்ம சிபுகாவோட டெக்னிக்கே பயங்கரமாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து ஒரு எவ்வளோ தான் பல்கான பர்சன் நம்ம சிபுகாவை தாக்க வந்தாலும் நம்ம சிபுகாவை ஒல்லியானவர் தான். அவன் இந்த பல்கானவனோட ஸ்பீடே யூஸ் பண்ணி அவனை வந்து தோக்கடிக்க முடியும். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நம்மளோட இது ஜனாகி வந்து நம்ம சிபுகாவை தாக்க வரான் இல்லையா. ஸோ இப்போ அவன் வந்து அவ்வளோ ஃபோர்ஸ் ஆகிறான். ஸோ அவனை அப்படியே யூஸ் பண்ணி அவனை கழுத்தை யூஸ் பண்ணி அப்படியே டக்குன்னு திரையோட திரையடிக்கிறாரு. இப்போ திருப்பி என்ன நடக்குதுன்னா நம்ம சிபுகாவை இது ஜனாகி எழுந்து அப்படியே நம்ம சிபுகாவை வந்து கையில் கீறான். இப்போ என்னடா நம்மளுக்கு ஒன்றுமே புரியாது. இப்போ சிபுகாவை ஜனாகி கையில் வந்து என்ன இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு டைகர் கிளான் ஒன்று இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஜனாகி சொல்கிறான், ஸோ இதுதான் டைகர் கிளா, இது வந்து இந்தியனோட ஒரு பாரம்பரியமான வெப்பன். ஸோ இது வந்து சிவாஜி நம்மளோட சத்ரபதி சிவாஜி யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இதுதான் இந்தியனோட ஒரு பாரம்பரியமான வெப்பன் சொல்லிட்டு ஸோ அதை வச்சு சண்டை போடுறான். இப்போ உடனே சிபுகாவை சொல்கிறாரு, உன்னால் முடியாது, ஏன்னா பக்கி என்னன்னு ஒன்றா இருக்கும். ஸோ உன்னால் சண்டை போட முடியாதுன்னு உடனே அதை பார்த்துடலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஒன்று நம்ம சிபுகாவை ரத்தம் இது சிபுகா கையில் ரத்தம் இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம ஜனாகி மூஞ்சியில் தெளித்து இப்போ ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க நம்ம ஜனாகி கூட. இப்போ வந்து ஜனாகி டக்குன்னு நம்ம பக்கி மூஞ்சியில் கிக் வைக்கிறான். நம்ம சிபுகாவோட புடியிலருந்துமே தப்பிச்சிடறான். இதுக்கப்புறம் நம்ம பக்கிக்கிட்ட வந்து நம்ம சிபுகாவை சொல்கிறாரு, இவனுக்கு வந்து இது மட்டுமே டெக்னிக் இல்லை, இது மாதிரி ஆயுதத்தை வச்சு சண்டை போடுறது. இவனோட ஒரு பட்ட பேர் என்னதுன்னா ஜனாகி த பாய்சனர் அப்படி சொல்லிட்டு நம்ம சிபுகாவை சொல்கிறாரு. இதுக்கப்புறம் ஜனாகி வந்து பொறுமையாக நடந்து வரான். இந்த மாதிரி உலகத்திலே ரொம்ப கொடுமையான பாய்சன் என்னென்னு தெரியுமா, நைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விதமான பாய்சன் பேரை சொல்கிறான், பாய்சன்ஸ் கேஸ் பேரை. ஸோ நம்ம சிபுகாவை சொல்கிறாரு, பக்கி அவன் சொல்கிற பேச்சு கேட்காத, அவன் எதை சொன்னாலும் காலில் வாங்கிக்காத அப்படி சொல்லிட்டு நம்ம சிபுகாவை சொல்கிறாரு. நம்ம பக்கி வந்து நம்ம சிபுகாவை இது ஜனாகி நடந்து வர போஸ்டரு ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னே என்ன சொல்ல வரான் அப்படி சொல்லிட்டு நம்ம சிபுகாவை நம்ம பக்கி வந்து நம்ம ஜனாகியே பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ உடனே ஜனாகி வந்து இதுதான்டா உலகத்தில் ஸ்ட்ராங்கான பாய்சன் கேஸ் அப்படி சொல்லிட்டு இப்போ டக்குன்னு கையெடுத்து நம்ம பக்கியோட மூக்கு அந்த மூக்கு வாயில் அந்த மூக்கு வாய் அதை ரெண்டுமே சேர்த்த மாதிரி அவரோட உள்ளங்கை வைக்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணி ஒரு மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ அங்கே வந்து ஒரு கைதி அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவன் வந்து எதை பற்றி பயந்துருக்கான், அவன் பார்க்கவே நல்ல ஜெய்ஜாண்டிக்காக இருக்கான், அவனோட உடம்புல ஊசி குத்தினா கூட நுழைய மாட்டேது, அந்த ஊசி உடஞ்சிருது. எதை பார்த்து அவன் பயந்துருக்கானா, இப்போ ஜனாகியோட கை மாதிரியே தான் ஒரு டிசைனை காமிக்கிறாங்க. அவன் மூஞ்சில் வந்து நம்ம ஜனாகி கை வச்சு இது மாதிரி அவனை வந்து அட்மிட் இது மாதிரி அந்த பாய்சனஸ் கேஸ் ஒன்று இப்போ பக்கி மேலே யூஸ் பண்ணிடுவார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவன் மாதிரி பயன்படுத்திருப்பாங்க போல். ஸோ அதனால் அவன் பயந்துட்டு கத்துறான் ஹாஸ்பிட்டல்லையே. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணி இப்போ நம்ம பக்கி கூட நடக்கிற சண்டை காமிக்கிறாங்க. பக்கி வந்து அப்படியே மயக்கம் போட்டு அப்படியே கீழே விழறான். ஸோ இப்போ இதை சொல்கிற ஆன்சர் சொல்கிறான், இதோட ஆன்சர் என்ன தெரியுமா, ஆக்சிஜன் அப்படின்றான். இப்போ வந்து நம்ம ஜனாகிட்ட சொல்கிறான், சரி எக்ஸ்ப்ளனேஷன் வேணுமா, இது உனக்கு ரொம்ப கிஃப்டாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறான். நம்ம மனுஷங்களுக்கு நம்ம சராசரியாக ப்ரீத் பண்ணுற இது வந்து கைஸ், இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அந்த ஆன்சர் வச்சுக்கோங்க. ஏன்னா பக்கியில் வந்து ஒரு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உண்மையான லைஃப்பில் நடக்கிறது. இப்போ வந்து சராசரியான மனுஷன் வந்து டெய்லி சுவாசிக்கிற ஆக்சிஜனோட லெவல் வந்து 21% ஓகேங்களா. இப்போ வந்து அண்டர் கிரவுண்டில் வேலை செய்கிறவங்க வந்து இந்த அண்டர் கிரவுண்டில் வெல்டிங் வைக்கிறவங்க அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பாதாளத்தில் வந்து டைமண்ட் எடுக்கிறவங்க, ஸோ அவங்களாம் வேலை செய்யும் போது அவங்க வந்து கம்மியான 21% கம்மியான ஆக்சிஜன் தான் அவங்க வந்து சுவாசிப்பாங்க. ஸோ அதனால் வாமிட்டிங் தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏற்படும். இப்போ டக்குன்னு இப்போ பக்கி மூஞ்சில் வந்து அவர் கை வச்சார் இல்லையா. ஸோ இப்போ 21% வந்து நம்ம பக்கி வந்து ஆக்சிஜன் வந்து சுவாசிச்சுட்டு இருந்த பக்கி. ஸோ இப்போ உடனே இப்போ நம்ம ஜனாகி வந்து அவ்வளோ ஃபோர்ஸில் வந்து நம்ம பக்கி மூக்கையும் வாயும் மூடும் போது ஆக்சிஜன் லெவல் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். டக்குன்னு 21 இப்போ அண்டர் கிரவுண்டில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு 10-12% நம்ம பக்கிக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் 6% போயிடுச்சு. ஸோ ரொம்பவே கம்மியாக போயிடுச்சு. இதனால் பக்கிக்கு தேவையான
அர்ஜுன் சடனாக கிடைக்கல. ஸோ இதனால தான் நம்ம பக்கி வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் கீழே விழுந்துடுறான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஜனாக்கி வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான். இப்போ வந்து அந்த பாய்சனஸ் கேஸ் அந்த ஆக்சிஜன் வந்து என்னோடய உள்ளங்கையில் தான் நான் ரவுண்டு கையில் கம்மியாக வச்சுருப்பேன். ஸோ அதை வச்சு அந்த ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷர் கொடுக்கும்போது எதாக இருந்தாலும் தம்சம் ஆகிடும். அதுவும் இல்லாமல் அது ஒரு பாய்சனஸ் கேஸாகவும் செயல்படும் அப்படின்ட்டு பார்க்குறியா அப்படின்ட்டு இப்போ ஒரு கிளாஸ் அவன் பிரிஷனில் உடச்சிருவான் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி இப்போ ஸ்கூலோட செவரில் அதே மாதிரி ப்ரெஷர் கையில் கொடுத்து அப்படியே உடைக்கிறான். இதுதான் ஆன்சர் அப்படின்னு. இப்போ சுற்றி போலீஸ் வர சத்தம் கேட்குது, இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க யாரோ போலீஸ்க்கு. ஸோ இப்போ டக்குன்னு எனக்கு என்ன பண்ணனா பக்கியோட நெஞ்சிலே அப்படியே குதிச்சு அப்படியே செவத்துலேருந்து குதிச்சு அப்படியே தப்பிச்சு போகிறான். இப்போ டக்குன்னு அந்த குதிச்ச ப்ரெஷரில் நம்ம பக்கியோட நெஞ்சு மேலே நம்ம எனக்கு கால் வச்சான் இல்லையா. ஸோ அந்த ப்ரெஷரில் வந்து நம்மளோட பக்கி வந்து முடிச்சிக்கிறான். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம பக்கி கிட்டே நம்ம ஷிபுகா சொல்கிறார், பக்கி நீ தோத்துட்டடா அப்படின்றாரு. பார்த்தா இப்போ வந்து பக்கி தோத்துட்டான். ஓகேங்களா. நம்ம எனக்கு கிட்ட இப்போ பக்கி ஷாக் ஆகுது. அப்படியே இந்த எபிசோடுமே முடியுது. இப்போ வந்து நம்ம ஸ்பெக்கு அவ்வளோதான் காலி. ஆனால் நம்ம பக்கி தான் 17 வயசு பையன், அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்லேயே டோர்னமெண்ட்டில் வின் பண்ணவன், இவங்க எல்லோரும் கூடி சண்டை போட்டு அவனே தோக்கடிச்சுனா நம்ம எனக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, மீதி 4 கைதிங்க என்ன பண்ண போகிறாங்க, எவன் தோக்கடிக்க போகிறான் அப்படின்ட்டு இனிமேட்டு ஒரு எபிசோடில் தான் காமிக்க போகிறாங்க. அடுத்த எபிசோடில் வந்து பார்க்குறேன்.